நன்றி திரு ஜி கே நாகராஜ். அடுத்து நம்மோடு இணைப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வப்பெருந்தகை. வணக்கம் விஜயன், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நலம் நலம். சொல்லுங்க. இந்த காவிரி சிக்கல் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை நாளைக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் கூட்ட இருப்பதாக செய்திகள் வருது. இல்லை, ரெண்டு அம்சம் இருக்கு. கர்நாடக அரசை கண்டிக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்றார். அது உங்களுக்கு ஒரு விதமான தர்ம சங்கடத்தை காங்கிரசுக்கு ஏற்படுத்தலையா அப்படின்ற முதல் கேள்வி. ரெண்டாவது, அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எங்களுடைய தமிழ்நாட்டின் நலன் முக்கியம். தமிழ்நாட்டின் நலனும் விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனும் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அந்த முடிவை தான் எடுப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி, துவக்கப்பட்ட கட்சி. ஆகையால் கர்நாடகா செய்கின்ற தவறை நாங்கள் சுட்டி காட்டாமல் கேட்காமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய தவறாகிவிடும். நாங்கள் முதல் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறோம், காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதித்து தமிழ்நாட்டுக்கு உள்ள உரிமையா அந்த தண்ணீரை திறந்து விட வேண்டும். எங்கு தண்ணீர் ஆரம்பிக்கிறது, புறப்படுகிறது என்பதை விட எங்கு முடிவடைகிறது, எங்கு சென்றடைகிறது என்பவர்களுக்கு தான் உரிமை அதிகம் என்று பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றன. இன்டர்நேஷனல் கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட வேண்டும். திரு செல்வப்பெருந்தகை, மிக்க நன்றி. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு கட்சிகளினுடைய பார்வைகளை தான் நீங்க இப்போது பார்த்தீர்கள். அவர்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் கேட்டீங்க. இனி அடுத்ததாக அனைத்து கட்சி கூட்டம் நடக்க இருக்குது. அதில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், இந்த சிக்கல் எதை நோக்கி நகரப்போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது.